हेलो फ्रेंड्स इनकी होटल स्टाइल मिनी टिफन एप्पडी सेयरदनु पाक्कलाम। नम्म चैनलुक्कु पुदुसा वंदिरुक्कवंगा मरक्काम सब्सक्राइब पण्णुंगा एंगल सपोर्ट पण्णुंगा। मोदल्ल टिफन सांबार पण्णिरलाम। अदुक्कु अरै कप पासी पर्प्पु கால் கப் தோரம் பருப்பு எடுத்துர்க்கேன் அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க। அதுல ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க। ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கேரட் ஒரு கத்திரிக்காய் சேக்கறேன் நான் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்த்துக்கலாம்। இதுக்கு தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன், 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கறேன். இதல ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மல்லி பொடி சேர்த்துக்கறேன். சாம்பார் பொடி இருந்தா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க। அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கறேன். தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் फ्लेம்ல 4 ல இருந்து 5 விசில் வேக வைக்க போறேன். பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏத்த அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சமா கொதிக்க விட்டுக்கோங்க। பருப்பு நல்லா கொலைய வந்திருக்கணும். இப்ப சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ஒரு பான்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். அதல 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காய தூள், ஒரு சகப்பு மிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கறேன். இந்த தாளிச்சத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டிஃபன் சாம்பார்ல ஆட் பண்ணிக்கோங்க। டிஃபன் சாம்பார்ல புளி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது, புளி ஊத்தாமல தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் கடைசியா போட்டுருங்க। அவ்வளவுதாங்க, நம்ம டிஃபன் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு। அடுத்து பொங்கல் பண்றதுக்கு 1/2 கப் அரிசி எடுத்துர்க்கேன். நான் புளிங்கல் அரிசி தான் எடுத்துர்க்கேன். 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிடுங்க। வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க। நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுல 4 மடங்கு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் போட்டு மீடியம் फ्लेம்ல 4 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க। பொங்கல் தாளிச்சு விடுறதுக்கு 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல கொஞ்சம் மிளகும் சீரகமும் போட்டுக்கோங்க। உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெந்த பொங்கல்ல போட்டுருங்க। நல்ல கனமான கரண்டி வச்சு நல்ல மசிச்சு விட்டுக்கோங்க பொங்கலை। அவ்வளவுதாங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு। அடுத்து 3 விதமான சட்னி பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி, அதுக்கு 1/2 கப் துருவின தேங்காயும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். அதல ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பூண்டு சேர்த்துக்கறேன். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மைய அரைச்சிருங்க। இத எடுத்து வச்சிட்டு அதே ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சிருங்க। நம்மளோட கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு, அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு। நான் வந்து chili garlic சட்னி தான் பண்றேன். யூசுவலா ஹோட்டல்ல வந்துட்டு தக்காளி வெங்காயம் சட்னி பண்ணி கொடுப்பாங்க, நம்ம வந்து இத பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு ஜார்ல 10 மிளகாயும் ஒரு வெங்காயம் தக்காளி 10 பூண்டு எடுத்துர்க்கேன். இத தண்ணி ஊத்தாம மைய அரைச்சிருங்க। இப்போ மூணுத்துக்கும் சேர்த்து டெம்பரிங் பண்ணிரலாம், அதாவது தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டெம்பரிங்கை மூணு சட்னிலையும் பிரித்து ஊற்றிடுங்க. நான் வந்து மிளகா சட்னிக்கு மட்டும் கூட ஊற்ற போகிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் அவ்வளோதாங்க, சட்டுன்னு மூணு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி மூணு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி தோசை பேட்டர் 2-in-1 பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய பிளாகில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு தெரியணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 4 இட்லி தான் ஊற்றுறேன். இது 10 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணால் போதும், அவியில் வச்சு எடுத்தால் போதும். அடுத்து மசால் தோசை செய்கிறதுக்கு மசாலா செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயம். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து 2 பெரிய தோசை நீங்கள் தாராளமாக செய்யலாம். 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சது ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கையில் மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மசியணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விடுற வரைக்கும் ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுத்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்லை க்ளீன் கிளாத் வச்சோ சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 1 கரண்டி மாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்ருங்க. இந்த மினி டிஃபன் ஃபுல்லாக செஞ்சு முடிக்க எனக்கு 1 hour தான் ஆச்சு. அடுத்து தோசையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே நான் நெய் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து தோசை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா எடுத்து நடுவில் வச்சுருங்க. வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிக்க போகிறேன். நான் எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடித்து கொடுக்கலாம். நீங்கள் இல்லைனா 2 கூட மடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா தோசை. இது வந்து மைசூர் மசாலா தோசை கிடையாது, இது நம்ம கடையில் சாதாரணமாக மீ டிஃபனுக்கு கொடுக்குற மசாலா தோசை தான். மைசூர் மசாலா தோசைக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு சட்னி பண்ணி அதை வந்து தோசையில் தேய்க்கிற மாதிரி வரும். ஒரு முறுன்னு சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து கேசரி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க.
இதே நெய்யில ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. ரவை கருகிடாம பாத்துக்கோங்க. ஒரு 1 இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணா போதும். சைடுலயே ஒரு முக்கால் கப் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் கேசர் கலர் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம போடுற ரவைக்கு கால் கப் ரவைக்கு முக்கால் கப் தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி ஆட் பண்ணிட்டே நல்லா mix பண்ணி விடுங்க. ரவை வந்து அப்படியே கெட்டி ஆயிடணும். இப்போ வந்து கெட்டி ஆயிடுச்சு. இதுல நான் ஒரு கால் கப் ஜீனி சேர்த்துக்கறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஜீனி சேர்த்துக்கலாம். ரவைக்கு 3 மடங்கு தண்ணி ஊத்தணும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கறேன். ஜீனி எல்லாம் கரஞ்சு கொஞ்சம் கெட்டியாயி வரும். அது வரைக்கும் குக்க பண்ண போதும். அவ்வளவுதாங்க. சுலபமா கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெதுவடை. மெதுவடை கிரைண்டர்ல எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். மிக்ஸில அரைக்கறதா இருந்தா உளுந்து வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அது தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் உளுந்து ஊற வச்சதை சேர்த்துக்கறேன். பச்சை மிளகாய் வாயில தட்டுப்படாம இருக்கிறதுக்காக நான் சேர்த்து அரைக்க போறேன். கூடவே உப்பும் சேர்த்து சில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் பை ஸ்பூனாக ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா கெட்டியாக. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 1 வெங்காயம் நறுக்குனதும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகு கொத்தமல்லியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக செய்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியில் வச்சா புளிச்சிடும். சும்மா கையிலே தான் தட்டி போட போகிறேன். உங்களுக்கு கையில் தட்ட வராது அப்படின்னா ஒரு இலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு, இலையில பாலிதீன் கவரில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் மாவை வச்சு ஓட்டை போட்டு அப்புறமா எண்ணெயில் சேர்த்தா ஈஸியாக வரும். நான் சும்மா கையில் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருவேன். மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து எண்ணெய் சூடாக பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வடை தட்டி போட்டுருங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கையை முதல்ல தண்ணியில் நனைச்சிருங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் வடை, அதனால கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலேயே சூப்பரான மினி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட காஃபியோட சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.